பிரஸ் பண்ணுங்க, லைக் தெரியாம போடுறீங்க. தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. உள்ளுக்கே விடலாம் நினைக்கிறேன். இல்லைங்க, நாங்கள் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட பல ஜக்கச்சி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஆனரவு தாண்டி வர ஜக்கச்சி ஜக்கச்சி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ட்ரிச்சா ஓர்கானிக் ஃபார்ம், இந்த ஃபார்மில் வந்து 150 ஏக்கரை பிடிச்சி பல பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. அதை தான் இன்றைக்கு நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். முழுமையாக குடும்பத்தோடு வந்திருக்கிறோம், வாங்க பார்ப்போம். மாதவி, இன்னைக்கு ரிச்சா ஃபார்ம் ஒருக்கா சுற்றி பார்க்குறோம், சரியா? ஓமா, நீங்கள் ஷைலா வலிக்கிட்டு வந்துருக்கலாமே. சட்டை வடிவா வடிவா தானே வலிக்கிட்டு வந்துருக்குறீங்க, புது சட்டை தானே போட்டு வந்துருக்குறா. நாங்கள் இன்னைக்கு ரிச்சா ஃபார்மை பார்க்க போகிறோமா, வாங்க. ஓ, சைவர் 77, 26, 80, 656. கார்த்திக் கார்த்திக் நிலப்பாடுதான் அழகான ஒரு மாட்டு வண்டில் நிப்பாடி இருக்கு. நல்லா இருக்கு, இது வந்து பார்க்க பெயிண்ட் அடிச்சு நல்லா இருக்கு. பேர் வாங்க, அவங்க அங்கே இருக்க மூத்த பையன், அடுத்த இளைய ஒன்று, கடைசி பையன். கடைசி வீடு அடுத்தே போறேல அண்ணாவ, ரெண்டு மூணு பேரையும் ஒரே இடத்துல நான் காட்டினது இல்லை. ஆ, ஒரு எல்லாம் ஒரு காயன்னு சொல்லி விடுங்க. இவன் தான் கடுமாள், கேசன்னு சொன்னால் இறங்கிடுவான், சொல்லு கேட்க மாட்டான். இவன் ஓரளவு பொறுமையானவன், ஆனால் இவன்கிட்ட பொறுமைன்றது கிடையாது. இறங்கி சம்பவத்தை முடிச்சுட்டு தான் வந்து நிற்பான். அப்படி ஒரு ஆளா என்ன சொல்லிவிட இருக்கா? அடிச்சிருவேன் ஹரிஷ், எங்களை தான் பகச்சிக்காத, எம்மனை தான் வலிச்சிக்காத. ஆ, பாதவி நீ என்ன சொல்கிற? ஏன்னா அது ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை செய்து விடுங்கன்னு இருக்கா, சொல்லிவிடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் தெரியாமல் போடுறீங்க. புலம்பெயர்ந்து கனடா நாட்டில் வசிக்கிற ஒருவராளை இலவசமாக நடாத்தப்படுற டிஜே கல்வி நிலையம், இந்த கல்வி நிலைய மாணவர்களும் அவருடைய மகள் அந்த கல்வி நிலையத்தை நடாத்தி கொண்டு இருக்கிற வித்யானந்தன் என்பவருடைய மகளும் வந்து இங்கே வருகை தந்திருந்தார்கள். ட்ரீச்சா ஓர்கானிக் ஃபார்மை சுற்றி பார்க்குறதுக்கு, எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜக்கச்சி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஃபார்மை வந்து பார்க்குறதுக்காக வருகை தந்திருந்தார்கள். பருத்தி துறையில் இருந்து எங்களோட டிஜே கல்வி நிலையத்தினர் வந்து இங்கே ஒரு டூரிஸ்டாக வந்திருக்கணும், டூராக வந்து பார்க்குறதுக்காக கிளிநொச்சி பகுதியில் ஜக்கச்சி என்ற இடத்துல வந்து இருக்கிற ரிச்சா ஃபார்மை வந்து சுற்றி பார்க்குறதுக்காக டிஜே கல்வி நிலைய மாணவர்கள் வந்து வருகை தந்திருக்கணும். அதே மாதிரி அதை நடத்தி கொண்டிருக்கிற வித்யானந்தன் என்பவர் மகளும் வந்து இங்கே இலங்கைக்கு வந்துருக்கியா, அவர்களோ அவாவோட சேர்ந்து எல்லாருமே இந்த இலங்கையில் பல பகுதிகளை வந்து சுற்றி பார்த்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் இங்கே எங்களோட இடத்துக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஜக்கச்சியில் அமைஞ்சிருக்கிற ரிச்சா ஓர்கானிக் ஃபார்முக்கு வந்து இன்றைய தினம் பார்வையிட வந்துருந்துச்சுன்னா அவையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ முதல் தரம் நான் டிஜே எஜுகேஷன் சென்டர் பார்த்துறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இப்படி செய்கிறது டிஜே, இப்போ 4 வருஷமாக எனக்கு ஒரு காலத்தை வேண்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஏன் அப்போ வேண்டித்தாரில்லை இல்லை வேண்டித்தாரிலேருந்து எனக்கு ஒரு இது. ஆனால் இங்கே வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இப்போ கார் கேட்க உங்களுக்கு கார் வண்டி தெரியல, கார் வண்டி தெரியல, இவைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் வந்து இவைக்கு எல்லாருக்கும் முதல் செய்து தந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது இப்போ வந்து பார்க்கவே இப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ தான் எனக்கு கார் வேறு போகுது, நான் கேனடாக்கு போனால் அப்புறம் எனக்கு ரொம்ப அது எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இது எல்லாமே இப்படி இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டிஜே கல்வி நிலையத்தை இப்போ தான் வந்து பார்க்குறீங்க?
இப்போ இவ்வளவு பிள்ளைகள் வந்து பயனடைஞ்சு ஒன்றிருக்கணும் அப்பாட ஒரு சேவையில்ன்றத வந்து நீங்க இங்க வந்து நேர பாக்கேக்க தான் விளங்குது. ஒரு பிரச்சனை இல்லை, அப்பாட்ட சொல்லுவோமே அப்பா அந்த காரை ஒரு வண்டி கொடுங்க, மகளுக்கு வஞ்சகம் செய்யாதீங்க, காரை வண்டி கொடுங்க, இங்கே வந்து நிறைய பிள்ளைகள் உங்களால் வந்து பயனடைஞ்சு கொண்டிருக்கிறோமே. எங்கள் அப்பாவுக்கு பிறகு நான் இதை கண்டினியூ பண்ண ஒரு பிளான் இருக்கு. கண்டினியூ கட்டாயம் நீங்கள் பண்ணணும், அடுத்தது அப்பா கருத்து சேவையை நீங்கள் தான், ஒரே ஒரு பிள்ளை என்ன கட்டாயம் நீங்கள் தான் இந்த கல்வி நிலையத்தை இன்னும் மென்மேலும் இப்போ 85 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் 200 300 பேருக்கு நீங்கள் வழங்கணும். இப்போ படித்து கொண்டு இருக்கிறீங்க, படிப்பு முடிய செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே உங்களால் பிஸ்னஸ் சைட்டில் எங்கேயோ படித்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கலாம். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ எப்படி இந்த பல இந்த ஜக்கச்சி என்ற இடம் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து? நல்ல வடிவாக இருக்குது, கனடாவோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இருக்கா? நினைக்கிறீங்க மட்டமா எந்த டார்கெட் கிடைக்க போறீங்களோ அது ரெண்டுமே ஒரே மட்டத்தில் தெரியணும். பயமான விளையாட்டு தானே கூடு வக்கிய மாதிரி இருக்கு. ரைட் பயணமா? அங்கேயே இருக்கிறது தான் பிளான். ஆனால் இன்று அடிக்கடி வந்து விசிட் பண்ணி அவைக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி நல்லா செய்யணும் ஆசை. யா, செய்யணும் ஆசை. கட்டாயம் செய்யணும். பிள்ளைகள் இப்போ அங்கேயே பிறந்த அங்கேயே நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா நாங்கள்லாம் எங்களோட பிள்ளைகள் எங்களோட சனங்களையும் நீங்கள் பார்க்கணும். இல்லை வந்து இந்த ஆர்வமாக உணர்வுபூர்வமாக இப்போ தான் வர்றீங்களா இலங்கைக்கு? யா, முன்னி வந்திருக்கிறேன் ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் இந்த டிஜே எஜுகேஷன் சென்டர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன். டிஜே எஜுகேஷன் சென்டருக்கு இப்போ தான் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? முதல் ஒரு 4-5 வருஷம். 4-5 வருஷத்துக்கு